நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தங்களை லவ் பண்ணிகிட்ருக்குறீங்க, அவங்களுக்கும் உங்களை ரொம்ப நாளாக உங்களை தெரியும். இப்போ திடீர்னு போயிட்டு அவங்கள்ட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு ஐ லவ் யூ பட் ஐம் நாட் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்குவீங்க? சரி, இதுக்கு என்ன தான் அர்த்தம்? ஐ லவ் யூ பட் ஐம் நாட் இன் லவ் வித் யூ, பார்த்துடலாங்களா? சரி, இப்போ நான் நடத்த போகிறது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம், கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. ஆ சரி, ஐ லைக் யூ. ஐ லைக் யூ அப்படின்னா இது ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம் தமிழுக்கு. என்னது? ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ லவ் யூ இதுக்கு தமிழுக்கு மூணு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நல்ல கவனிங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கு மூணு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு மூணு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கு மூணு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம், ஆனால் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படிங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான், நான் உன்னை காதலிக்கிறேன், இது மட்டும்தான் அர்த்தம். நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல முடியும், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஆணை பார்த்து ஆணை பார்த்து சொல்ல முடியும், இல்லைங்களா? சரி, ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கு மூணு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம், ஐ மீன் லவ் வித் யூ அப்படிங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான், நான் உன்னை காதலிக்கிறேன், இது மட்டும்தான் அர்த்தம், சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க, உங்களுக்கு கல்யாணமாகி உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது. ஆ, இப்போது உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்களுக்கு உங்கள் பையனை பிடிக்குமா உங்கள் பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? ஆ, இது என்ன என் முட்டாள்தனமான கேள்வி, என் பொண்ணு என் பையன் ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குமே இப்படின்னு சொல்லணும் அவங்கள்ட்ட இங்கிலீஷில், எப்படி சொல்லுவீங்க? ஐ லவ் போத் மை டாட்டர் அண்ட் மை சன். ஐ லவ் போத் மை டாட்டர் அண்ட் மை சன். எனக்கு என்னுடைய மகள் மற்றும் மகன் இருவரையும் மிகவும் பிடிக்கும். எனக்கு என்னுடைய பொண்ணு பையன் ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, ஐ லவ் யூ இதை வந்து நீங்கள் யாரை வேணால் பார்த்து சொல்லிக்கலாம். ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ டேட் சொல்லிக்கலாம். எப்போ சொல்லணும்? உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது, நாம் உணர்ச்சி வசப்படும் போது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப நாளாக விருப்பம், இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களுடைய தந்தையாரோ உங்களுடைய தாயாரோ அதை வாங்கி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியல. அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய தாயாருக்கோ இல்லை வாங்கி கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட நன்றி சொல்லாமல் ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ டேட் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், சரிங்களா? அதே போல் உங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப தூரம் போகிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு 5-6 மாதத்துக்கு திரும்ப வீட்டுக்கே வராதது போல் ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறீங்க. அப்போது வீட்டை விட்டு கிளம்புற சமயத்தில் உங்கள் பேரண்ட்ஸை ஹக் பண்ணி லவ் யூ மாம், லவ் யூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகலாம். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்த்து அதிடீர்னு பாசம் பொங்கிக்கிட்டு வரும், அந்த மாதிரி நேரத்தில் கூட சொல்லிக்கலாம். இப்போ தான் இப்படி இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது, திடீர்னு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு போயிட்டு லவ் யூ டேட், லவ் யூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதோ திடீர்னு பாசம் பொங்கிக்கிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில். சரி, அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் யாரை வேணால் பார்த்து சொல்லிக்கலாம், ஆனால் ஐ மீன் லவ் வித் யூ அப்படிங்கிறத யாரை பார்த்து சொல்லணும்? நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ பட் ஐ எம் நாட் இன் லவ் வித் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் உன்னை காதலிக்கல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் உன்னை லவ்லாம் பண்ணலை. ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் காதலிக்கிறது காதலுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? சரி.